பொம்மி சிதாஸ் சரியில்லை இப்போ ஒரு அல்டிமேட்டான புரோம்புக்கு இப்போ நான் ஃபுல் உடனே கிளங்குங்க அதுக்கு முன்னாடி இவங்க இப்படி சின்ன நான் ஆக்ட் பண்ண பாருங்க எனக்கு கொஞ்சம் பேசி வந்து இருக்கும் சித்தார்த்து வந்து வெளியில் வந்து விட்டுறாங்க இருந்தாலும் இவங்க தான் பொம்மியாக இல்லையான்னு எனக்கு சமய சந்தேகத்தோடு இருக்குது அதனால பொம்மிங்கிற சாம்பிள் டெஸ்ட்டையும் இவங்க வந்துருக்கிறவங்களுக்கும் டெஸ்ட் எடுத்து ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டுந்தான் இவங்க பொம்மி அப்போ தான் சித்தார்த்த வந்து நேரமாக நான் வெளியில் வந்து விட முடியுங்கிற மாதிரி அந்த இதில் ஜேஜ் வந்து சொன்னனால சிதார்த்த வந்து தற்காலிகமாக வெளியில் வந்து விட்டுறாங்க பிள்ளை இருக்குது சித்தார்த்துக்கு செம்ம சந்தேகம் வந்துடுச்சு இது பொம்மியாக இல்லையா எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மனம் வந்து வீட்டுக்கு வந்தோன்னே சாவித்திரிக்கிட்டையும் தமிழ்நாட்டையும் பேசுகிறாங்க சத்தியமாக வந்தது பொம்மியாக இருக்காது தாத்தாவோட மைண்டு கேமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிச்சயம் நீங்களாக பாட்டுக்கிட்டு பொம்மியை பார்த்து ஒவ்வொரு ரியாக்ஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி மாட்டிக்கிற வேலையை மட்டும் வச்சுக்காதீங்க அப்படி மட்டும் சொல்லிட்டாலே போதும் எந்த பிரச்சினையும் இல்லாமல் தப்பிச்சிட்லாங்கிற மாதிரி மனம் வந்து சூப்பராக இருந்தால் பேசுகிற மாதிரி காட்டியிருந்தாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க பிள்ள இருக்கு பொம்மி யாரும் எதுவும் பேசுனா எதுவும் பேசாதான் அமைதியாகவே இரு நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் தாத்தா வந்து சொல்லியிருக்காங்க பிள்ளை இருக்குது எதுக்கு சொல்கிறாங்க ஏங்க சொல்கிறாங்கன்னு தெரில வந்திருக்கிறவங்க வந்து தாத்தா செட் பண்ண ஆளுங்க மாதிரி அந்த இடத்துல தெரியுது போல இருக்குது ஆர்த்தி எடுத்து முடிச்சுட்டா அப்படியே வந்து தாமனா மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க ரூம்குள்ளே வந்து சித்தார்த்தையும் அவங்களையும் ரெண்டு பேரையும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போக சொல்கிறாங்க போல இருக்கு சித்தார்த்துக்கு வந்து பயங்கர சந்தேகம் என்னது என்னை பார்த்தா வேலைக்கு வேலைக்கு போகிறா அப்படின்னா கோர்ட்லேருந்து என்னை மீட் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் பொம்மிங்கிற மாதிரி வேஷம் போட்டு இங்கே வந்திருக்கான் மொத்த குடும்பது ஏமாற்ற வந்திருக்கான்னு நினச்சிட்டு சித்தார்த்து வந்து கழுத்த பிடிச்சி அப்படியே தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொம்மியை வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நம்ம சித்தார்த்து விடுங்க 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 விடுங்கன்னு சொன்னோன்னா சத்தம் வந்துருச்சு போல இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சின்னு சொல்லி தாத்தா வந்து கொடுக்குணுன்னு மாடிக்கு வந்து ஏறுறாங்க போல இருக்குது என்ன பண்ணும் ஏது பண்ணணும்னு மொத்த குடும்பத்துக்கு ஒன்றும் புரியல என்ன பிரச்சனையா சித்தார்த்த் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க இது பொம்மி இல்லை தாத்தா எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுறது எதனால் சொல்கிறேன் எனக்கு என் பொம்மியாக அடையாளம் வந்து தெரியும் இவ பொம்மியா இல்லையான்னு இவ மூச்சு விடுற காற்ற வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி அந்தத்தில் சித்தார்த் வந்து மாசு பண்ணுறாங்க இதை கேட்டோன்னு வந்து தாத்தா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்கேன் இது அம்பா பூமி கொஞ்சம் மாதிரி தயவு செஞ்சு நான் சொல் பேச்சை வந்து கேளுங்கிற மாதிரி தாத்தா வந்து தந்தனமாக வந்து பேசுகிறாங்க இருப்பினா அங்கே இருக்கிற யாருமே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க பிள்ளை இருக்கு சித்தார்த்தை எதனால் உனக்கு சந்தேகம் வரும் பொம்மின் இருந்தால் கையில் வந்து பச்சை குத்திருப்பா இங்கே பச்சை குத்திருக்கா இல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிள்ள இருக்கு அப்பான்னு பார்த்து சித்தார்த்து வந்து நல்லா ஒத்து பார்ப்பா இங்கே தான் டேட்டு இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே சித்தார்த்தன் பேர் வந்து எழுதியிருக்க பிள்ள இருக்கா அப்பனா தான் என்னோட பூமியான்னு வந்து டேட்டு வந்து நல்லா வந்து தலைவி பார்க்குறாங்க உன் மேலே பச்சை தான் குத்திருக்காங்க பிள்ள இருக்கு சாரி பூமி நான் உனக்கு சந்தேகப்பட்டது எல்லாமே தப்பு தான் ஏன்பா அவள் இது மாதிரி போயிட்டு வந்திருக்கா அதனால பாட்டப்பட்டு இருப்பாப்பா பல பேரை பார்த்துருப்பாங்கள்ல அதனால தான் பயத்தில் வந்து இது மாதிரி இருக்காங்க நீ போய் அவன் பொம்மி மேலே சந்தேகப்பட்டா அவள் எங்கே போவா பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன் இதுதான் பிரச்சனையாக பொம்மி இது தெரியாமல் நான் போய் உடனே இது மாதிரி அடிச்சிட்டேனே சொல்லி சித்தார்த் வந்து தனக்கு தானே வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க சித்தார்த் என் மனசை நீ ரொம்பவே காயப்படுத்துற பொம்மியை வந்து மனசாராக வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க திருத்தணும்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைம்மா இது சாதாரண ஒரு டைலாக் தான் அதுக்கு நீ இப்படியா சொல்லுவீங்கிற மாதிரி கண்ணை உருட்டி டியூட்டி காட்டுறாங்க சித்தார்த்து போய் தூங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே பூமி மாட்டுக்கும் பெட்டில் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க இருக்கு இருக்குது அது என்ன நினச்சாங்க ஏது நினச்சாங்கன்னு தெரில அப்படியே வந்து பூமி மடியில் வந்து தூங்குறாங்க போல இருக்கு உடனே செம்மையாக வந்து கடுப்பாறாங்க புதுசாக வந்தவங்க உடனே வந்து தாத்தா முன்னாடி வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது அந்த இடத்துல நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்பு அம்மா எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா அவன் பாவம்மா அவன் பொண்டாட்டி இழந்துருக்கான் இப்போ நீதான் பொண்டாட்டியாக வந்து நடிக்க வந்தனா இதெல்லாம் அவனுக்கு சொல்லியாக தெரியணும் அதுக்கு இப்படியா இது மாதிரி இருந்துச்சுன்னு வச்சிக்கோங்க நான் மட்டும் இப்பயே வந்து பேசத்தை கழிச்சிட்டு போயிடுவேன் எனக்காகமா தயவு செஞ்சுமா அவன் காலைல வேணா விழுறேங்கிற மாதிரி தாத்தா வந்து பேசுகிறாங்க அது ஒரு படிக்கும் மேலே அல்டிமேட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளை இருக்குது பொம்மி எனக்கு எப்போதும் வந்து தலையை வந்து கோதி விடுவல அது மாதிரி தலையை வந்து இது மாதிரி பண்ணிவிடுமா அப்படின்னு சொன்னோன்னா இது வேறையா தயவு செஞ்சுமாங்கிற மாதிரி தாத்தா வந்து கெஞ்சுறாங்க வேறு லெவலில் மாஸ் ஆரம்பிச்சுனே சொல்லலாம் திடீர்னு வந்து அவங்க தலையில் வந்து இது மாதிரி பண்ணுறாங்க அப்பாடா எப்படியோ புது பொண்ணை சமாளிக்கிறது பெரிய விஷயம்தாங்கிற மாதிரி ஆகிப்போச்சேங்கிற மாதிரி அந்த இடத்துல ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து வேறு லெவலில் மாஸ் பண்ணியிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்